ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனுக்காக சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து காமிக்க போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே வந்து செலக்டிவாக பார்த்து தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து நம்மளோட கிச்சனுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்து வாங்கின ஒரு கலெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த 18 பீஸ் கண்டெய்னர் செட் தான். இது பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் மெட்டீரியலெலாம் மேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய அம்மாக்காக தான் இது மெயினாக வந்து வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ பிளாஸ்டிக்குங்கும் போது கீழே போட்டாலும் நமக்கு வந்து ஒன்றாகாது. இது வந்து நமக்கு 18 பீசஸ் வந்துட்டு இந்த செட்டில் வந்து கிடைக்குது. ஒரே மாதிரி வந்து வைக்கும் போது நம்மளோட கிச்சனும் வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டெல்லாம் வந்துட்டு மேரே லிங்க் ஆப்பில் தான் வந்து வாங்கினேன். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட ஃபஸ்ட் ஆல் பாலிசி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி, ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூனிக்கான டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் இருக்குது. இந்த சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ml கெப்பாசிட்டி கொண்டது. நமக்கு இதில் மூணு சைஸில் வந்து கிடைக்குது. நல்லா பெரிய சைஸ், மீடியம், அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் வந்தது. இந்த மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 700 ml, சின்னது வந்துட்டு 300 ml கெப்பாசிட்டி கொண்டது. பெருசு வந்துட்டு 1200 ml கெப்பாசிட்டி கொண்டது. நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்கிற பொருள் வந்துட்டு நவுத்து போகாத அளவுக்கு நல்லா ஏர் டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது 100% வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடபிள் மெட்டீரியலாக தான் மேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கங்காட்டி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இதோட மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சின்னது பெருசு அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப ஐ கேச்சிங்காக வந்துட்டு இருக்குது. அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருக்கேன். பேக்கேஜிங் வைஸில் எல்லாமே வந்துட்டு நல்லா சேஃபாக தான் வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நமக்கு செட் ஆஃப் 3 வந்துட்டு வரும். அதனோட லிட்டில் மட்டும் வந்து கலர் வந்து வேரியாகும். இதில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டோடையே வந்து கொடுத்துருப்பாங்க. 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர்ஸ்லேயே வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பல்சஸோ இல்லை வந்துட்டு பவுடர் வெரைட்டிஸ் ஏதாவது கொட்டி வச்சுருந்தா நமக்கு வந்து அளவு வந்து தெரியறதுக்காக. அதே மாதிரி இதில் ஒரு மெஷரிங் கப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ml வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 50 ml, 100 ml அந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கொட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெஷரிங் கப்பில் வந்து கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதுவும் நல்லா ஏர் டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மூடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நல்லா ஏர்டைட்டாக சீல்டாக வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு 3 பீஸ் தான் வந்து கிடைக்குது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து மேரே லிங்க் ஆப்பில் வந்து கிடச்சிட்ருக்கு. அடுத்து என்ன கலெக்ஷன் வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வித் ஹேண்டில் அண்ட் லிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஷெல்ஃபில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் இருக்கங்காட்டி நம்ம ஹைட்டான இடத்துல வச்சாலுமே ஈஸியாக அந்த ஹேண்டிலை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் 3 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து சிறு சிறுதாக கட் பண்ணி போட்டு அந்த இதை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்து சமைக்கிறதுக்கு காய்கறி கூட கட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியலாக தான் மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 தனியாக செப்பரேட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை கூட நம்ம செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது எக்ஸ்டாண்டபிள் ரேக் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நமக்கு மல்டி கலரில் வந்து கிடைக்குது. இது 4 பீஸ் தான் வந்துட்டு இந்த காம்போவில் வந்து கிடைக்கும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம லைமு, தக்காளி, ஜிஞ்சர் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்னதும் வந்து பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜில் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லைனா இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப குவாலிட்டியாக வந்துட்டு இருக்குது. ஸோ தேவையாக இருக்கும் போது எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத போது வந்து அதை க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வந்து வாங்கின கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.